குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூரில் இருக்கப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி வருகின்ற ஜூலை 23rd 2023 வருடம் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கொஞ்சம் முன்னாடியே பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி நேரத்தோட ரஷ்ஷை வந்து நம்மளால் எளிதாக தவிர்க்க முடியும். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்சங்கம், அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சத்சங்கத்தை பற்றி சிங்கப்பூரிலிருந்து பேசுவது இன்னும் சிறப்பு, இன்னும் மகிழ்ச்சி. அதாவது எதனால் வந்து சத்சங்கம் அப்படின்னு வந்து இதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா, சத் அப்படின்னா சத்தியம், உண்மை பொருள் அப்படின்னு பொருள். சங்கம் அப்படின்னா அந்த சத்தியத்தை பற்றி விவாதிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பெயர் சத் சங்கம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ இந்த சத் சங்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சத்தியத்தை பற்றி பேசக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அது சத் சங்கம் தான். அது ஸ்டார் ஹோட்டலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை கோயிலில் தான் பேசணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10க்கு 10 ரூமில் உட்காந்துட்டு பேசலாம், இல்லை கடற்கரையில் உட்காந்துட்டு பேசலாம், இல்லை இந்த சத்தியத்தை பற்றி பேசுவதற்கு 1000 பேர் வேணுமா 500 பேர் வேணுமா அப்படிலாம் கிடையாது. சத்தியத்தை பற்றி பேசுவதற்கு அந்த ஞானத்தை நோக்கிய எண்ணமும் அந்த ஞானத்தை ஈர்க்கின்ற அந்த லிசனர்ஸ், அதை கேட்பதற்கு தயார் நிலையில் உள்ள ஆன்மாக்கள் இருந்தால் போதும் உலகத்தில் எந்த மூலையில் நடத்தினாலும் அதற்கு பெயர் சத் சங்கம். சத் என்றால் சத்தியம் என்று பொருள். சங்கம் என்றால் ஏதோ சங்கம் வச்சு நடத்துறாங்க அப்படி கிடையாது. விவாதிக்கக்கூடிய இடம், விவாதிக்கக்கூடிய இடம்னா சண்டை போடுற இடம் கிடையாது. அதை பற்றி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, நமக்கு எழக்கூடிய அந்த டவுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் கடந்து இந்த சத்தியம்னா என்னன்றதை பற்றி ஆழமாக தெரிந்து முதலில் தெரிய வேண்டும். அப்புறம் அதில் டீப்பாக போக 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 அதை ஆழமாக உணர வேண்டும். இதை பற்றி தான் சத்சங்கம் என்று கூறுகின்றார்கள். மேலும் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அப்படி என்னப்பா சத்தியம் அப்படின்னா, வள்ளல் பெருமான் இதை மிகவும் அழகாக சொல்கின்றார். இந்த உலகத்தில் மெட்டீரியல் லைஃபே நோக்கி ஓடிட்டுருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும்னா, சத்தியத்தை பற்றி பேசுவதற்கு இடம் வெகு 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 குறைவாக உள்ளது. அருட்பெரும் ஜோதி ஆற்றலை பற்றியோ, இல்லை அல்லாவை பற்றியோ, ஜீசஸ் ஆகிய கர்த்தராகிய இயேசுவை பற்றியோ, இல்லை அகத்தியரை பற்றியோ, போகரை பற்றியோ நாம் பேசுவதற்கு இன்று ஆட்கள் வெகு 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 குறைவு. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் இறை தூதர்கள், இறைவனை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய வலிமை மிக்க ஆற்றல் மிகுந்தவர்கள். அப்போ இந்த சத்தியத்தை இன்று பேசுவதற்குண்டான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. ஏன்னா மெட்டீரியலிஸ்டிக் லைஃபோட உந்துதல் அந்த அளவுக்கு இருக்கு, அந்த புல்லு அந்த அளவுக்கு ஜாஸ்தி இருக்கு. உள்ளுக்குள்ள டீப்பா போக 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 பணம் காசு வீடு வசதி சொந்த பந்தம் இப்படித்தான் மனம் சென்று கொண்டே இருக்கிறதே தவிர நம் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்தை பத்தி எங்கப்பா பேசுறதுன்றதுக்கு இடம் மிக மிக குறைவாக இருக்கிறது. கொஞ்சம் போர் அடித்தா தேட்டருக்கு போகலாம், கொஞ்சம் போர் அடித்தா பீச்சுக்கு போகலாம், கொஞ்சம் போர் அடித்தா ஊர் சுற்றலாம், கொஞ்சம் போர் அடித்தா டேட்டிங் போகலாம், இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் இன்று கொஞ்சம் போர் அடித்தா சத்சங்கத்துக்கு போக முடியுமா அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு இடம் என்பது மிக மிக குறைவாக உள்ளது. இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்கு பொருளுலக வாழ்க்கை திருவள்ளுவர் சொல்கிறார். அருளுலக வாழ்க்கைக்கு உண்டான கீ, அந்த சாவி எங்கே இருக்குது, எங்கே நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியும்? இதை சத்தியத்தை பற்றி பேசும்போது மட்டும்தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை பற்றி பேசும்போது மட்டும்தான் நம்மால் உணர முடியும். அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளலார் இதைத்தான் வேண்டி விரும்பி கேட்குறார். சத்தியத்தை பேசக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும், ஒரு நல்ல சன்மார்கியாக இருந்தால், சன்மார்கினா யாரு, அது யாரோ ஒரு கட்சி அப்படி நினச்சிக்காதீங்க, உண்மையை பேசுகின்ற இடம், எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதக்கூடிய அந்த ஆன்மாக்கள், இந்த உலகம் மேன்மை நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆன்மாக்கள் அந்த இடத்திற்கு முதல்ல போய் அட்டன் பண்ணணும். ஏன் அப்படின்னா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஆஃப்டர் லைஃப், ஆஃப்டர் டெத்னு ஒன்று இருக்கு. அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் சேர்க்கலை, அதுக்குண்டான ரூட் உங்களுக்கு தெரியலை. இப்போ அதுக்கு தான் ரெகுலராக நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட விர்ச்சுவலாக கம்யூனிகேட் பண்ணுறது எந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் அமைந்தாலும் நேரடியாக இதை பற்றி விவாதிப்பதற்கு நமக்கு வந்து வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதனால தான் மலேசியாலேயா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், சிங்கப்பூரில் இருக்கட்டும், அந்தமானில் இருக்கட்டும், துபாயில் இருக்கட்டும், வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இந்த சத்சங்கத்தை நடத்தி கொண்டே வருகிறோம், தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் சத்தியத்தை பற்றி பேசி இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மக்களும் மனித நிலையிலிருந்து இறைநிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த சத்சங்கத்தை வந்து சிங்கப்பூரில் நாளை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். உண்மையான சத்தியம்னா என்ன, இந்த சத்தியத்தை நோக்கி எப்படி பயணிப்பது, ஒரு சராசரி மனிதன் இறைநிலையை அடைய முடியுமா அப்படின்ன கூடிய பல விஷயங்களை பற்றி வந்து நாங்கள் விவாதிக்க உள்ளோம். பல விஷயங்களை பேசுறதுக்காக இருக்கோம். அதனால
தயவு கூர்ந்து சிங்கப்பூரை சார்ந்த மக்கள் எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையை தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுடைய நண்பர்கள் யாராவது, நீங்கள் சிங்கப்பூரில் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய நண்பர்கள் உங்களது சொந்தக்காரங்க யாராவது சிங்கப்பூரில் இருந்தாங்கனாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஒருத்தவங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் நீங்கள் உண்மையாகவே கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த தகவலை இப்போ சிங்கப்பூர் மக்களுக்கு மிகவும் எளிதாக கிடைக்க இருக்கிறது. இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க. அவங்க எப்போ இந்த சத்சங்கத்தை வந்து அட்டன் பண்ணுறாங்களோ அவர்களது வாழ்க்கை உண்மையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்லேருந்து அவங்க ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. டிப்ரெஷன் ஸ்டேட்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. ஆனந்த நிலையில் இந்த வாழ்க்கையை எளிதாக வாழ்ந்து இறை நிலையை நிச்சயமாக அடைய முடியும். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிக சிறந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த தகவலை சிங்கப்பூர் மற்றும் ஜோஹர் பாரு இந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு இதை நீங்கள் கொண்டு போய் சேருங்கள். அவங்க இதை அட்டன் பண்ணும்போது அவர்களது வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. இலவசமான சத்சங்கம் தான். எங்கே நடத்த இருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஷலிங் ரைஸ் உட்லாண்ட்ஸ் MRT பக்கத்தில் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான அட்ரஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்க சொல்கிறேன். நான் சைடுலேயும் வந்து அதுக்குண்டான டீட்டெயிலை நான் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்கிறேன். இந்த அட்ரஸை பார்த்துட்டு நம்ம ஃப்ளையர்ஸை பார்த்துட்டு சிங்கப்பூர் மற்றும் அதை சார்ந்த மக்கள் நமது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய இந்த இலவசமான சத்தியத்தை பற்றி விவாதிக்கக்கூடிய இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்டு உங்களது ஆன்மாவிற்கு உண்டான சொத்தை எப்படி சேர்க்க வேண்டும் என்ற ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக வந்து கலந்துக்கங்க. ஆல்ரெடி நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞான அன்பு இல்லம்னு சொல்லிட்டு செம்பாவாங்கல சிங்கப்பூர்ல ஒரு தமிழ் சத்சங்கம் நடத்தினோம். இன்று காலை வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன் டெம்பிளில் ஆங்கிலத்தில் நார்த் இண்டியன்ஸ்க்கு வந்து சத்சங்கம் நடத்தணும். இன்று ஈவினிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இன்னொரு சத்சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரியாவில் பண்ண போகிறோம். நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவகிருஷ்ணர் ஆலயம் நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்சங்கம் என்பது ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி மார்ஷலிங் ரைஸ் உட்லாண்ட்ஸ் MRT பக்கத்தில் வந்து நடக்க இருக்கு. ஸோ சிங்கப்பூரை சார்ந்த மக்கள் தயவு கூர்ந்து கலந்து கொண்டு உங்களது ஆன்மாவை மேன்மைப்படுத்தி கொள்ளுங்கள். நாளைக்கு சாயந்தரம் இந்த ஒரு சத்சங்கம் இருக்குது. ஒருவேளை இங்கிலீஷில் சத்சங்கம் அட்டன் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, இல்லை இங்கே சிங்கப்பூரை சார்ந்த மக்கள் என்ன பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நாளை காலையிலையும் ஒரு சத்சங்கம் இருக்குது. ஸ்ரீ சிவதுர்கா ஆலயம் ஸ்ரீ சிவதுர்கா டெம்பிள்னு வந்து சொல்லுவாங்க. நார்த் இந்தியனுடைய மக்கள் வந்து கூடக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் அது. லாஸ்ட் டைம் அங்கே ஒரு சத்சங்கம் பண்ணியிருந்தோம். ஸோ நாளை காலை ஒரு சத்சங்கம் இருக்குது. விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக கலந்து கொண்டு உங்களது ஆன்மாவை மேன்மைப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். நீங்கள்லாம் இந்த இறையாற்றலை உணரக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான சில பல டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களது ஆற்றல் நிலையை இறை சக்தியை உணரக்கூடிய அந்த எசன்ஸையும் இறை அனுபவத்தினால் குருமார்களின் அருளினால் உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்கேன். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.